கோவை அன்னை ஹாஸ்பிட்டல் மற்றும் பாரதிய ஜனதா செல்வபுரம் மண்டல் மகளிர் அணி ரோட்டரி கிளப் மெரிடியன் ஆகியோர் இணைந்து நடைபெற்ற இலவச மருத்துவ ஆலோசனை முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கோவை ராஜவீதி அன்னை ஹாஸ்பிட்டல் சார்பாக உடல் பருமன், மகளிர் நலம் மற்றும் பல்வேறு நோய்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம்கள் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் கோவை தெலுங்குபாளையம் புதூர் முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்தில் அன்னை ஹாஸ்பிட்டல் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி செல்வபுரம் மண்டல மகளிரணி ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் மெரிடியன் ஆகியோர் இணைந்து இலவச பொது மருத்துவ ஆலோசனை முகாம் நடைபெற்றது. மருத்துவ முகாம் குறித்து உடல் பருமன் மற்றும் வளர்சிதை மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் அன்னை ஹாஸ்பிட்டல் நிர்வாக இயக்குநர் டாக்டர் பாலமுருகன் கூறுகையில், தற்போது நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பது ஒருபுறம் இருந்தாலும் நோய்களின் பாதிப்பு மற்றும் நோய் வராமல் தடுப்பது குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்துவது அவசியம் என தெரிவித்தார். இந்த முகாமில் பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சினைகள், கருப்பை நீர்க்கட்டிகள், பித்தப்பை கற்கள், வயிற்றுவலி, குடலிறக்கம் போன்ற பல்வேறு நோய்களுக்கான பரிசோதனை மற்றும் ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. வணக்கம், நான் டாக்டர் பாலமுருகன், உடல் பருமன் மற்றும் வளர்சிதை மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் அன்னை ஹாஸ்பிட்டல் ராஜவீதி கோயம்புத்தூர். நாங்கள் அடிக்கடி இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் வந்து நிறையா கேம்ப் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கேம்ப் கண்டக்ட் பண்ணும்போது எஸ் ஒரு மற்ற ஆர்கனைசேஷனோட, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு 21 மே மாதம் வந்து நாங்கள் பிஜேபி செல்வபுரம் கோவை மண்டலம் அவங்களோட கட்சியோடும் சேர்ந்து, ப்ளஸ் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மெரிடியன் அவங்களோடையும் சேர்ந்து நாங்கள் வந்து இந்த கேம்ப் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஏன் இந்த கேம்ப் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற பட்சத்து, ஏன் மற்ற ஆர்கனைசேஷனோட கேம்ப் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு மக்கள் ஒரு 10 பேருக்கு ரீச் பண்ணுற இடத்துல ஒரு 100-150 பேருக்கு ஈஸியாக நாங்கள் போய் ரீச் பண்ண முடியுது. எஸ் ஏன்னா இந்த மக்களுக்காக இந்த ஆர்கனைசேஷன்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எஸ் நிறைய பேத்துக்கு ஒரு டாக்டர்னால எங்களால் ஈஸியாக போய் ரீச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தருக்கு நோய்க்கு நம்ம மருந்து மட்டும் கொடுத்தா மட்டும் நமக்கு தேவைப்பட போகிறது கிடையாது. ஒரு டாக்டராகிய நாங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஒரு மக்களுக்கு நேரில் போய் ஓகே இதனால தான் இந்த தொந்தரவு இருக்குது, இந்த தொந்தரவு வராமல் பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் எடுத்துக்கணும், சரி இந்த வழிமுறைகள் சரி லைஃப் லாங்காக இந்த தொந்தரவு வந்தாலும் அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறக்கு எஸ் அந்த சில விஷயங்களை வந்து நம்ம விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த விழிப்புணர்வு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. ஏன் அப்படின்னா சோஷியல் மீடியாஸ், அப்புறம் என்ன சொல்கிறது ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து நிறையா வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். ஏன்னா அதை பார்த்துட்டு எஸ் தப்பான வழிமுறைகள் எல்லாம் போயிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் எஸ் விழிப்புணர்வு ப்ளஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பார்க்குறக்கு எஸ் இந்த மாதிரி கேம்பை கண்டக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. சரி, அதே மாதிரி நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் வந்து முக்கியமாக நாங்கள் பார்க்குறது எல்லாமே ஸ்பெஷாலிட்டி இன் த சென்ஸ் ஒரு குறிப்பிட்ட நோய்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், ஜீரண சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், அப்புறம் என்ன சொல்கிறது கேன்சர், உடல் அதாவது குடல் கேன்சர்கள் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற தொந்தரவுகள். அப்புறம் ஒரு பெண்களுக்கு வரும்போது அவங்களுக்கு இப்போ இருக்கிற காலத்தில் பெண்களுக்கு நிறையா தொந்தரவுகள் அவங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது மாதவிடாய் பிரச்சனைகள், நீர்க்கட்டிகள், அதனால் குழந்தையின்மை பிரச்சனைகள், அப்புறம் உடல் பருமன், சக்கரை நோய் அப்படின்னு சொல்கிறது ஏஜ் ஜாஸ்தியாக ஃபீமேல்ஸ்க்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் இப்போ இந்த மக்களுக்கும் சரி அதுவும் முக்கியமாக அந்த ஃபீமேல் அவங்களுக்கு எல்லா விழிப்புணர்வுகள் ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் எஸ் இந்த ஒரு கேம்ப்புங்கிறது ஒரு அடிக்கடி ஒரு ஏரியாவில் போய் கேம்ப் கண்டக்ட் பண்ணும்போது அது ஒரு ஆர்கனைசேஷனோடும் சேர்ந்து பண்ணும்போது எஸ் நிறைய மக்களை ரீச் பண்ண முடியுது. ஸோ அதனால் இந்த முக்கியமாக இந்த கேம்ப் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நன்றி, வணக்கம்.